Hi, welcome to Danish Vlogs. In the video, we will Kanyakumari Larkra, Udayagiri Fort. Udayagiri Fort is a vlog. So, we will video. So, in the side, this is the Udayagiri Fort. We will see the Parna, Yola Persa, Rikindra, Terion, and Kitabi Kamkir and Parga. Namaipa and the Udayagiri compound Kitta Vandhuton. பாருங்க இந்த ஒரு ஒரு கல்லும் பாக்குறதுக்கு எவ்வளவு ரொம்ப பெருசா இருக்கு எவ்வளவு பெரிய பெரிய கல்ல வச்சு இந்த காம்பவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் பார்த்தா தெரியும் பாருங்க நான் ஃபுல்லா காமிக்கிறேன் சோ நம்ம இப்ப வந்து உதயகிரி ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் தேடி தான் போயிட்டு இருக்கோம் சோ நம்ம வந்துட்டிருக்க ரோட் ஃபுல்லாவே வந்து நம்மள வந்து இந்த காம்பவுண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வருது சோ வாங்க போய் பார்க்கலாம் எப்பதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வருதுங்கறத Side ல நிறைய பைக் அண்ட் கார்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க சோ நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எஸ் ஃபைனலா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் சோ இந்த போர்டுல வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க சோ வந்து அதுதான் இந்த போர்டு அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்க சோ இங்க இருக்கிற போர்டுல என்ன வச்சிருந்தாங்கன்னா மண்டே வந்து ஹாலிடே அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்க்கு எவ்வளவு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங்க்கு எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சோ ஃபைனலா உதயகிரி மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சோ நம்ம உள்ள போக போறோம் சோ நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பெரிய டோர் அதுல வந்து ஒரு சின்ன டோர் உள்ள போறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு சோ வாங்க உள்ள போய் என்னென்னலாம் இருக்குங்கிறத பாக்கலாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன் சோ உள்ள வந்தோன்னே சரௌண்டிங்ஸ் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் சோ இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற போர்டுல வந்து உள்ள வந்து என்னென்னலாம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சைடுல கவுண்டர் மாதிரி ஒன்று இருக்குல்ல ஸோ நம்ம இங்கே தான் வந்து என்ட்ரிக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து பெர் பர்சனுக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ உள்ளே வரும்போது சொன்னாங்க நிறையா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் இது வந்து டக்கில் வந்து இன்னொரு வெரைட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம நடந்து போற சைட்லயே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க சோ வாங்க அதையும் போய் ஒன்னு ஒன்னா பாக்கலாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன் நம்ம வந்துட்டோம் நான் இப்போ உங்களுக்கு ஒன்னு ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளி வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு கிட்ட போய் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப அமைதியா இருந்துச்சு அப்புறம் வந்து கிளி மாதிரியே தான் பட் வந்து இது வந்து இன்னொரு வெரைட்டின்னு சொன்னாங்க ஆனா பாக்குறதுக்கு கலர் கலர் கிளி மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம ஸோ அது பக்கத்துலேயே வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்க நான் இன்னும் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன் நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப கிட்ட வந்துச்சு உங்களுக்கு லவ் பேர்ட்ஸை வந்து இன்னொரு வியூல இருந்து காமிக்கிறேன் பாருங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் உள்ளே பண்ணி வச்சிருந்த செட்டப்பும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஆப்போசிட்ல வந்து ரேபிட்லாம் வச்சிருந்தாங்க நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ரேபிட் பக்கத்திலே புறா வச்சிருந்தாங்க புறா வந்து நம்ம எல்லாரும் பாக்குறது தான் பட் இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு பாருங்க நீங்களும்
அப்புறம் ஒயிட் மவுஸ் வெள்ளை எலி வச்சிருந்தாங்க, பட் எதுவுமே ஒயிட்டா இல்லை, அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் இருந்துச்சு, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நான் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். அது பக்கத்துலேயும் அதே ஒயிட் மவுஸ் வெள்ளை எலி தான் வச்சுருந்தாங்க, பட் இதுவும் வந்து இன்னொரு கலரில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இந்த எலி பக்கத்தில் இன்னொரு முயல் வச்சுருந்தாங்க. இந்த முயல் அப்படியே வந்து அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. உங்களுக்கும் பார்த்தா தெரியும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன். நம்ம இங்கே கூண்டில் இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், பட் இருந்தாலும் எங்கேருந்து இந்த குரங்கு வந்துச்சுனே தெரியல. நம்மளை சுற்றி ஃபுல்லாக குரங்காக தான் இருந்துச்சு, உங்களுக்கும் பார்த்தா தெரியும். அந்த காம்பவுண்டெல்லாம் மேலே பாருங்கள், அப்புறம் இந்த கீழெல்லாம் பாருங்கள், உங்களுக்கும் பார்த்தா தெரியும். அப்புறம் பக்கத்தில் அவுள் வச்சுருந்தாங்க பாருங்க, ஒரு அவுள் மட்டும் வெளியில் வந்துருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், பட் இந்த கூடைக்குள்ளே வந்து ரெண்டு மூணு அவுள் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு வியூவில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அழகாக எட்டி பார்க்குதுல அவுள். நான் உங்களுக்கு இந்த சைடில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள், 3 அவுள் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. அப்புறம் இந்த பிளேஸை வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு அப்படியே எவர் க்ரீனாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு டக் மாதிரி ஒரு வெரைட்டி இருந்துச்சுல, அது வந்து இந்த தண்ணியில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வாங்க, அந்த தண்ணிக்கிட்ட தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது, குட்டி குளம் மாதிரி இருக்கு, பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் அந்த குளம் மாதிரி உள்ள செட்டப் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த டக் மாதிரி உள்ள வெரைட்டி இருக்கு, பட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு வெரைட்டி தான் பார்த்தோம், இங்க வந்து ரெண்டெண்ணம் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது ஒன்று தான் இருந்துச்சு, இங்கே வந்து ரெண்டு இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம அடுத்ததை போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் வந்து ஒரு ஜிராஃபியோட ஸ்டாச்சு இருந்துச்சு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, கிட்ஸ் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. குளத்தோட நடுவு பகுதி வரை நம்ம போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது, பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு, போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போ அது மேலே தான் போயிட்டு இருக்கோம், ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, ரெண்டு சைடும் தண்ணி அப்படி இல்லாமல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாங்க, நம்ம அந்த எண்டு வரை போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படிங்கறத, பட் சிம்பிளி அங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம சொன்ன மாதிரியே இங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் பாருங்க. நான் இங்க இருந்து அப்படியே உங்களுக்கு இதை ஃபுல்லா அப்படியே சுத்தி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மயில் மான்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, போய் பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்துட்டோம், நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மயில் தெரியும்னு நினைக்கிறேன், அங்க ஒரு மயில் உட்காந்துட்டு இருக்கு, அதோட தோகை வந்து கீழே வர தொங்கிட்டு இருக்கு, பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இங்க ஒரு மயில் வந்து சூப்பரா நின்றுட்டு இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ மயில்னாலே பார்க்கறதுக்கு அழகு தான், ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைட்ல ஒரு மயில் உட்காந்துருக்குல, அது வந்து தோகையை விரிக்கிற மாதிரி விரிச்சிச்சு,
அதுக்கப்புறம் அப்படியே முடிட்டு நானும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் விரிக்கும் விரிச்சு காமிக்கும்னு, பட் இருந்தாலும் அதை பார்க்க முடியல. பாருங்க, உங்களுக்கும் பார்த்தா தெரியும் அது விரிக்கிறது, பட் அதாலும் ஃபுல்லாக விரிக்கலை அப்போ. நீங்கள் மயில் தோகையை விரித்து பார்த்துருக்கீங்களா பார்க்கலையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அது பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு மயில் தான் இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக பறந்துச்சுல. உதயகிரி ஃபோர்ட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்துருந்து எதையுமே பார்க்க முடியாது. நம்ம வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதான் இப்போ திருப்பி நடந்துட்டு இருக்கோம். ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க் சிறுவர் பூங்கான்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம் சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபுல்லாகவே கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கிட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடில் வந்து சர்க்கஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து நிறைய சீசா வச்சுருந்தாங்க. நான் கிட்ட போய் காமிக்கிற பாருங்கள். அப்புறம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மான் பார்க்க வந்திருக்கோம். அது வந்து இங்கே வந்து சாதாரண மான் இல்லைன்னு சொன்னாங்க, புள்ளி மான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ புள்ளி மான் கிட்ட வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். புள்ளி மான்னா வேற ஒன்றும் இல்லை, மானோட உடம்புல வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும், டாட் டாட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பட் நம்ம கிட்ட வரதை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப தள்ளி போகுது. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வியூவில் இருந்து இந்த மானை காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வியூவில் இருந்து நான் எடுக்கிறது அதுக்கு தெரியல, அதனால கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் தான் நின்றுச்சு. உங்களுக்கும் பார்த்தா தெரியும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம நடந்து வந்துட்டு இருக்கும்போது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு இது வச்சுருந்தாங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கும் பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு மேலே வந்து ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க, நான் அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். எனக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே தெரியுதுல, அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, மேலே ஒரு சின்ன வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, மரத்துக்கு மேலே பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு மேலே வந்து ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம் மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த உதயகிரி ஃபோர்ட்டோட காம்பவுண்ட் பெருசா இருந்துச்சுல. ஸோ வாங்க, நம்ம இப்போ அதுக்கு மேலதான் ஏறி போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ அதோட ஸ்டெப்ஸ் தான் இது. நீங்களும் வந்தீங்கன்னா இங்க கரெக்ட் மறக்காம போய் பாருங்க. ஸோ நம்ம இப்ப மேல வந்துட்டோம். நான் உங்களுக்கு இதோட வியூ எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே மேலே இருந்து நான் உங்களுக்கு அந்த காம்பவுண்டை காணிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ மேலே இருந்து தான் இதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் ரோட்ல வரும்போது அந்த காம்பவுண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துச்சுல. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து போகிறது ரொம்ப லாங்காக இருக்குது.
வாங்க அந்த எண்ட் வரை போய் பார்க்கலாம் என்ன இருக்குங்கிறத. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது சைட்லலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப எவர் கிரீனாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்க உதயகிரி ஃபோர்ட் விசிட் பண்ணிருக்கீங்களா பண்ணலையாங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எண்டு வர போய் பார்க்கலாம்னு சொன்னல, ஸோ வந்தா இப்படி தான் இருந்துச்சு எண்டு. ஸோ நம்ம இனி ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ கீழே வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு கூண்டில் ஒரு சின்ன குரங்க பிடிச்சி போட்டிருந்தாங்க, பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், இனி நம்ம உதயகிரி ஃபோர்ட்டுக்கு குட் பை சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க போகலாம்.